இப்போ தமிழக முதல்வர் இருக்கார், ஏன் முதல்வர்னு சொல்கிறோம், ஏன் சொல்கிறோம், வெள்ளக்காரனே நடத்த விட்டுருக்கான், யார் என்ன காரணம் சொன்னால் என்ன நிறுத்தக்கூடாது என்பதை என்னுடைய கோரிக்கை. இவர் மத விஷயத்தில் தலையிடக்கூடாது. அதாவது இப்போ அறநிலையத்துறை இருக்குன்னா கணக்கு கேட்குறாங்க, கணக்கு கொடுத்துட்றாங்க. இது வந்து பாரம்பரியமாக நடந்து கொண்ட இத்தனை நாள் கலவரம், இப்போவா கலவரம் வருது? முடியாத பட்சத்தில் நானே தலைமை தாங்கி தூக்கிடுவேன். நடராஜா நடனம் நின்றுச்சுன்னா இந்த உலகமே அழிஞ்சிடும். இந்த நடராஜாவை கேவலமாகவும் கொச்சைப்படுத்தியும் பேசுவது வருத்தத்தக்கது, கண்டிக்கத்தக்கது. அதை தமிழக முதல்வரே வந்து தலைமை தாங்கி இதை நடத்தி வைக்கணும் என்பது என்னுடைய வேண்டுகோள். தர்மபுர ஆதீனம் தோன்றி 500 ஆண்டுகளாகுது, 500 வருஷமாக இந்த விழா நடந்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு இந்த விழாவை நடத்துறதுங்கிறது அது மன வருத்தத்தை தெரிகிறது. நான் அந்த மடத்தில் வளர்ந்தவன், அது வருத்தத்தக்கது. அதை தமிழக முதல்வர் வெள்ளக்காரனே நடத்த விட்டுருக்கான், அப்புறம் கலைஞர் ஆட்சி நடந்துச்சு, அப்புறம் பக்தவசலம் ஆண்டார், அதுக்கப்புறம் எல்லாரும் இதை தடை சொல்லலை. இப்போ தடை சொல்கிறதுலாம் வருத்தமாக இருக்குது. அதை தமிழக முதல்வரே வந்து தலைமை தாங்கி இதை நடத்தி வைக்கணும் என்பது என்னுடைய வேண்டுகோள். நான் போய் தான் நான் போகிறேன், வருஷ வருஷம் போவேன் இந்த விழாவுக்கு. முடியாத பட்சத்தில் நானே தலைமை தாங்கி தூக்கிடுவேன். பட்டின பிரவேசம் ஏன் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்போ கோயிலில் சாமி இருக்கு, மூலஸ்தானம் உள்ளே இருக்கு. மூலஸ்தானம் வெளியே வருமா? மூலஸ்தானம் உள்ளே வருமா? சார் உற்சவர் வர்றார். உற்சவர் வந்து எல்லாருக்கும் உள்ளே நடக்க முடியாமல் இருக்காங்க, பார்க்க முடியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு உற்சவம் வந்து காட்சி கொடுத்து அவங்களுக்கு அருளாட்சி பண்ணுறார். அது குருநாதர் நிறைய பேர் உள்ளே வந்து பார்க்க முடியாது. அந்த குருநாதர் பார்க்க முடியாததுனால வெளியே வந்து எல்லாருக்கும் காட்சி கொடுத்து அருள் பண்ணுறாங்க. அது சீடர்கள் என் குருநாதர் நானே அந்த குரு காணிக்கையாக நீ காணிக்க சேர்த்து குருநாதர் சிஷியர்கள் தூக்கி தருவதை பண்ணுறேன். குருநாதருக்கு அந்த தன்னுடைய நன்றியை தெரிவித்தாங்க. சீடர்கள் தீட்சை வாங்கியிருப்பாங்க. அது அந்த நாள் தான் பட்டின பிரவேசம். வெள்ளக்காரனை நடத்தி சொல்லி காணிக்கையெல்லாம் கழிச்சிருக்கோம். இங்க பல்லக்கு எனக்கு இந்த தைரியத்தை கொடுத்தது தர்மபுர ஆதீனம் தான். நாங்களே போறோமே, நானே போறேன், நாங்க நடத்திடுவோம். இதுக்கெல்லாம் பதில் அப்பதே சொல்லிட்டு அது எனக்கு தெரியல என்ன காரணம். கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவங்க யாரு என்ன காரணம் சொன்னா என்ன நிறுத்தக்கூடாது என்பதை என்னுடைய கோரிக்கை. இவர் மத விஷயத்துல தலையிடக்கூடாது. அதாவது இப்ப அறநிலையத்துறை இருக்குன்னா கணக்கு கேட்கறாங்க, கணக்கு கொடுத்துட்றாங்க. இது வந்து பாரம்பரியமாக நடந்து கொண்ட இத்தனை நாள் கலவரம் இப்போவா கலவரம் வருது? இத்தனை வருஷமாக ஏறிக்கிட்டு இருக்காங்க, இத்தனை வருஷமாக சன்னிதானம் வந்து எழுந்தருள்கிறார்கள் பல்லக்கில், இத்தனை நாள் தடை பண்ணாமல் இப்போ ஏன் தடை பண்ணுறதுக்கு காரணம் அரசு முதல்வர் இருக்கார், ஏன் முதல்வர் சொல்றோம், ஏன் சொல்ல முடியும், ஆனால் நீங்கள் மனுஷன் கிடப்ப குருநாதர் இல்லை எங்களுக்கு. நாங்கள் குருநாத் நீங்கள் சைவ இப்போ பிளாடிகள் நகர்னு இருக்குது, போப்பு அங்கே பிளாடிகள் நகரில் இருக்கார். அவர் அவங்க கிளிண்டன் போய் பார்க்குறாரு, அவர் கிளிண்டன் வந்து பதவி ஏற்றவுடனே போப்பை போய் பார்க்குறாரு. அது மாதிரி எங்களுக்கு ஒரு போப்பு மாண்டம் பிளாடிகள் நகர் மாதிரி சைவர்களுக்கு ஒரு பிளாடிகள் நகர் தர்மபுர ஆதீனம், இது மாதிரி மதுரை ஆதீனம் இந்த பக்கத்தில் உள்ளவர்கள் பிளாடிகள் நகர் மதுரை ஆதீனம். அது போல் அவங்கள் குருநாதராக கருவிட்டுறாங்க. அவங்க மனுஷன் சொல்லக்கூடாது. அதுவும் தமிழ் தமிழ் தாய் கொழுவீட்டில் கிடந்த ஆதீனங்கள்
தமிழுக்காக அவங்க எவ்வளோ உயிர் செய்திருக்காங்க. அவர்கள் அவங்க வர்றாங்கன்னா தமிழ் தாயே வர்ற மாதிரி தான், அதை எதுக்கக்கூடாது. அதை நான் திராவிட கழகத்திட்டையும் வீரமணிட்டையும் ஒரு கோரிக்கை வச்சுட்டேன், தடுக்கக்கூடாது. தமிழக முதல்வர் நடத்தி வைக்கணும் தலைமை தாங்கி. அது வருத்தமாக தான் இருக்கும். அது சமயத்தை பற்றி யார் இது சமயத்தை பற்றியே நம்ம கடவுளை பற்றி எளிவுபடுத்தினா அது கண்டிக்கத்தக்கது தான். அது தமிழக முதல்வர் அந்த ஆள் மேலே நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாற்று சமயங்களை பற்றி சொன்னால் துடிக்கிறாங்க. அப்புறம் நம்ம சைவ சமயத்துக்கு சிதம்பரம் தான் முதல், நடராஜா தான் எங்களுக்கு தெய்வம் முதல்ல. அதனால் அது பெரிய தத்துவமானது நடராஜா. நடராஜா நடனம் நின்றுச்சுன்னா அந்த உலகமே அழிஞ்சிரும். இந்த நடராஜாவை கேவலமாகவும் கொச்சைப்படுத்தியும் பேசுவது வருத்தத்தக்கது, கண்டிக்கத்தக்கது.